हाय फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल नम्बर इनकी चेनल पाक टापिक वाइट हेर एपी वो ब्लॉक मतदेद ओनली वे केमिकल इन मुझे मतदा पाकपर वाँ वीडियो को पाक पाती नम्बर नर यूट्यूब पातरप वैट हेरे वे ब्लॉक मतदेद टू स्टेप को हेना पंडिको पउडर वाश् पड़े मारे अब वे सब पे போட முடியாது ஏனா வந்து அது ஃபர்ஸ்ட் ஹென்னா போட்டு நம்ம 2 hours தலைய ஊற வச்சிட்டு அதுக்கு அப்புறமா வந்துட்டு அந்த பேக்கை வாஷ் பண்ணிட்டு திரும்ப அடுத்து இண்டிகோ போடுற மாதிரி இருக்கும் அது நிறைய பேரால முடியாது டைம் இருக்காது சில பேருக்கு வந்து ஒத்துக்காது நான் இப்ப சொல்லக்கூடிய மெத்தட் பாத்தீங்கன்னா only one step தான் only இண்டிகோ பவுடர் வச்சி எப்படி வந்து பிளாக்கா மாத்தறதுன்றத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு இண்டிகோ பவுடர் மட்டும் எடுத்துர்க்கேன் ஹென்னோலாம் இல்ல இப்போ பாத்தீங்கன்னா இந்த இண்டிகோ பவுடர் உங்களுடைய ஹேருக்கு லெந்த்க்கு எவ்வளவோ அது மாதிரி எடுத்துக்கோங்க இத mix பண்ணிக்கிறதுக்கு ஒரு பவுல்ல போட்டுட்டு அது கூடவே பாத்தீங்கன்னா half lemon வேணும் அலோவேரா ஜெல் வேணும் அப்புறம் கர்ட் நல்ல திக்கா கர்ட் வேணும் அவ்வளவுதான் இதுக்கு இந்த பேக்குக்கு இத வந்து நம்ம 1 by 1 ஆ mix பண்ணனும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த இண்டிகோ பவுடர் கூட கர்ட் வந்து தேவையான அளவுக்கு எடுத்து போட்டு நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம் நல்லா தாராளமாவே கர்ட் போட்டு mix பண்ணுங்க இத வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹேருக்கு நல்லா ஸ்மூத்தனிங் பண்ணி கொடுக்கும் ஹேர் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் பார்க்கிறதுக்கு அப்படியே சில்கியா தெரியும் உங்களுக்கு இந்த பேக் போட்டு நீங்க குளிச்சிட்ட பிறகு பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு லெமன் ஆட் பண்றோம் இல்லீங்களா லெமன் வந்துட்டு நம்மளுடைய அந்த ஒயிட் ஹேரை வந்துட்டு அந்த பேக் போடுறதுனால டார்க்கா மாத்தி கொடுக்கும் லெமன் அலோவேரா ஜெல்லும் சேம் அதே ஒரு கண்டிஷனரிங் மாதிரி தான் அதுவும் நம்மளுடைய ஹேருக்கு வந்துட்டு முடி வளர்ச்சியை கொடுக்க கூடியது முடிக்கான சத்துக்களை கொடுக்க கூடியது ப்ளஸ் பாத்தீங்கன்னா முடியை சாஃப்ட்டாவும் ஆக்கும் இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை 1 by 1 ஆ நம்ம ஆட் பண்றோம் இப்போ அலோவேரா ஜெல் நான் ஆட் பண்றேன் அலோவேரா ஜெல்லும் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க நீங்க எவ்வளவு குவாண்டிட்டி எடுக்கணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு இங்க எவ்வளவு தேவையோ அத நான் இங்க எடுத்துர்க்கேன் இப்போ பாத்தீங்கன்னா கூடவே lemon juice ஆட் பண்ணிடுங்க half lemon எடுத்துர்க்கேன் இங்க ரொம்ப லெந்தியான ஹேர்னா உங்களுக்கு 1 lemon எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட் ஆக்கிடுங்க அதுக்கு அப்புறம் நல்லா mix பண்ணிட்டு இத என்ன பண்ணனும்னா ஒரு பாலித்தீன் கவர் போட்டு நல்லா வந்து வெளியில வந்து காத்து உள்ள போகாத மாதிரி கவர் பண்ணி ஒரு 15 minutes அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கு அப்புறமா எடுத்து உங்களுடைய ஹேருக்கு நீங்க வந்து பேக்கா போட்டுக்கணும் இந்த ஹென்னாவுக்கு பதிலா இந்த இண்டிகோ பவுடர் போட்டு போடுறோம் இல்லீங்களா இதனால நம்மளுடைய ஒயிட் ஹேர் வந்து மாறுமான்றத டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் எனக்கு கூட ஃபர்ஸ்ட் இருந்தது நாங்க இந்த யூஸ் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது 100% நல்ல ரிசல்ட் கொடுக்குது இது எப்படினா போட்ட உடனே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபுல் பிளாக்கா மாறும்ன்றது அப்படி கிடையாது சும்மா போய் சொல்ல கூடாது ஃபர்ஸ்ட் நீங்க போடிங்கனா உங்களோட ஒயிட் ஹேர்லாம் பாத்தீங்கன்னா லைட்டா கிரே கலர்ல ஆயிடுது ஃபுல்லா அடுத்து உங்களோட நார்மல் Black ஹேர்லாம் இன்னும் நல்லா டார்க் ஆயிடுது அப்புறம் நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு 3 டைம்ஸ் இந்த பேக் போடிங்கனா உங்க ஹேர் பாத்தீங்கனா ஃபுல் Black ஆயிடும் இப்போ லெமனை வந்து புளிஞ்சி விட்டுட்டு நல்லா mix பண்ணியாச்சு இப்போ பாத்தீங்கனா இந்த பேக் வந்துட்டு வீடியோக்காக சொல்றது கிடையாது உண்மையாலுமே இது வந்துட்டு நாங்க டெமோ மாதிரி பண்ணி பார்த்தோம் ரொம்ப ஹேர் வந்துட்டு நல்ல ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது ஒயிட் ஹேர் வந்து கிரே கலர்ல மாறுறது விசிபிளாவே பார்க்க முடிஞ்சது இத மாதிரி ஒரு 3 டைம்ஸ் 1 per month நான் யூஸ் பண்ணேன் யூஸ் பண்ணிட்டு பார்க்கறச்ச உங்களுக்கே வந்து ஹேர் நான் காமிச்சிருப்பேன் இப்ப வீடியோல எண்டிங்ல நல்ல Black ஆயிடுச்சு அதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு பார்க்கறப்போ நல்லா வந்துட்டு அந்த ஒயிட் எல்லாமே ஃபுல்லா அப்படியே ஃபேட் ஆன மாதிரி ஒரு லைட் கிரே மாதிரி ஆயிடுச்சு ஃபுல்லா அதுக்கு அப்புறம் ஒரு 2 டைம்ஸ் நான் போட்டேன் ஃபைனலா 3rd டைம் பாத்தீங்கன்னா ஃபுல் Black-ஆ இருந்தது ஹேர் இது பாத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து நீங்க இது மாதிரி ஒரு மாசத்துக்கு ஒரு 3 முறை போடிங்கன்னா ஒரு 2 मंथ्स கிட்ட வருது நீங்க வந்துட்டு அதுக்காக 2 मंथ्स அப்படியே விட்டுறாதீங்க இந்த பேக் வந்துட்டு நீங்க ரெகுலரா मंथலி வந்து 3 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்றதனால உங்களுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஹேர் வந்து நல்லா போஷாக்கா இருக்கும் நல்லா சாஃப்ட்டா இருக்கும் உங்களுக்கு ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரைட்னிங் பண்ண மாதிரி ஆயிடும் சாஃப்ட் அண்ட் சில்கி ஹேர் மாதிரி இருக்கும் ப்ளஸ் வந்து ஸ்ட்ரெngthான ஹேராவும் இருக்கும் ஏனா இதுல இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படிதானே நம்ம சேர்த்துறோம் அதனால தான் இத வந்துட்டு ஒன்ஸ் நமக்கு Black ஆயிருச்சு அப்படிங்கறதுக்காக விடாம கண்டினியூவா நீங்க போட்டுட்டே இருங்க ஒரு 2-3 मंथ्स போடுங்க அதுக்கு அப்புறம் அந்த ஒயிட் ஹேர் ஃபுல்லாவே வந்து Black ஆயிடும் அதுக்கு அப்புறம் ஒயிட் ஹேர்ன்றது வரவும் வராது உங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு பேக் தான் இந்த ஹேர் பேக் இத கண்டிப்பா நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க நான் வீடியோக்காகலாம் சொல்லல இது உண்மையாலுமே நான் பர்சனலா ஃபீல் பண்ண ஒரு விஷயத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவா எடுத்து போட்டுருக்கேன் एक्चुअली எடுத்தேன்
எப்படி இருக்கு ரிசல்ட்னு பார்த்துட்டு அப்புறம் வீடியோவா கன்வெர்ட் பண்ணி போடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் தெரிஞ்சுது விசிபிளாக. ஸோ அதனால தான் இப்போ வீடியோவாக நான் போடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இப்போ போட்டிருக்கேன். அது மாதிரி இப்போ நீங்கள் இந்த பேக் போடுறீங்கன்னா ஹேர் வந்துட்டு வாஷ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நார்மல் பிளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள், ஷாம்புலாம் போடாதீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் செகண்ட் டே போட்டுக்கலாம். நீங்கள் அந்த பேக் போட்ட அன்னைக்கு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணாதீங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 100% எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஒன்லி இயற்கை முறையில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி போடக்கூடிய ஒரு மெத்தட் தான். இது வந்து நமக்கு சேஃப் அண்ட் செக்யூரும் கூட, ப்ளஸ் நம்மளுடைய இளநரையை வந்துட்டு படிப்படியாக இது வந்துட்டு குறைச்சி நார்மலில் பிளாக் ஃபுல் பிளாக் ஹேராக மாற்றிடும். இதை நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ் கண்டினியூவாக பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஒரு வித்தியாசம் தெரியும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டிகா பவுடர் வந்து கொஞ்சம் நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஹேர் தெரியும் வீடியோவில் பார்க்குறப்போ. இப்போ இந்த ஒயிட் ஹேர் ஃபுல்லாக வந்துட்டு இந்த பேக் யூஸ் பண்ணி எப்படி வந்து பிளாக்காக மாற்றிருக்குன்றதை நான் இப்போ இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இப்போ இந்த பேக் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஒயிட் ஹேர்லலாம் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இந்த பேக் போட்டுட்டு ஒரு 2 hours or 3 hours கிட்டே நீங்கள் விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணுங்கள், பிளெயின் வாட்டர்லாம் வாஷ் பண்ணுங்கள், ஷாம்புலாம் போடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சில்கியாக சாஃப்டாக அந்த ஹேர் மாறியிருக்கு பாருங்கள். உங்களுக்கு கை வச்சாலே அதை ஃபீல் பண்ண முடியும், அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். பிளாக்காக ஆயிடுச்சு ஃபுல்லாக எல்லா ஒயிட் ஹேருமே. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை.